நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சைக்ளோட்ரான் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட்டிங். அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 5 மார்க்கில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் இது. ஸோ சைக்ளோட்ரான் அப்படிங்கிறது வந்து ஒரு டிவைஸ். ஸோ இந்த மெஷினை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜர் பார்ட்டிக்கிளை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மின்னூட்டம் பெற்ற துகளை முடுக்கு விற்கிறதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த டிவைஸுக்கு வந்து நம்ம ஒரு நேம் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா, இது வந்து ஹை எனர்ஜி பார்ட்டிக்கிள் ஆக்சலரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது உயர் வேகத்தில் துகள்களை முடுக்கு விக்க பயன்படக்கூடிய ஒரு கருவி. அப்போது ஒரு எலக்ட்ரானையோ அல்லது புரோட்டானையோ முடுக்கு விக்கணும் அப்படின்னா, வேகமாக அதை வந்து நகர வைக்கணும் அப்படின்னா, இந்த ஆக்சலரேட்டர்ஸை பொதுவாக பயன்படுத்துகிறாங்க. பார்ட்டிக்கிள் ஆக்சலரேட்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிக்கக்கூடிய சைக்ளோட்ரான் அப்படிங்கிற அந்த டிவைஸ் வந்து நேர் மின்னூட்டம் பெற்ற துகள்களை முடுக்கு விக்க தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. அதாவது பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த கருவியில் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் எழுதும் போதே முதல்ல அதுதான் எழுதுறீங்க. என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கிள் இந்த மெஷின் வந்து ஹை எனர்ஜி பார்ட்டிக்கிள் ஆக்சலரேட்டராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த பிரின்சிபல் தான். அதாவது ஒரு மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இயங்கும் போது அதன் மீது ஒரு குறிப்பிட்ட விசை செயல்படும். அந்த விசைக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. சரி, இப்போ நீங்கள் இப்படி கன்சிடர் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இது காந்தப்புலத்தினுடைய திசை. காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வீங்கிற திசை வேகத்தில் ஒரு துகள் வருதுன்னு வச்சுக்கலாம். இது நேர்கோட்டில் இயங்க முடியாமல் என்ன ஆக ஆரம்பிச்சிருது, அந்த காந்தப்புலத்தையே சுற்ற ஆரம்பிச்சிருது வட்டப்பாதையில். ஸோ இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் சைக்ளோட்ரான் வந்து செயல்படுது அப்படின்றத நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, அப்போ இதில் முதல்ல அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். சைக்ளோட்ரான் வந்து எப்படி வந்து அமைக்கப்படுது, அதனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். ஸோ டயக்ராம் ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டி வடிவத்தில் 2 அரை வட்ட வடிவ உலோக கலன்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது. ஸோ செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிங்கிற, அதாவது இங்கிலீஷ் லெட்டரில் டிங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய, இது D1 இது D2 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுறோம் இல்லையா. ஆங்கில எழுத்தான டிங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய 2 செமி சர்க்குலர் மெட்டல் கண்டெய்னர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோம். இந்த 2 மெட்டல் கண்டெய்னர்ஸ்க்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி ஏசி பேட்டரி வந்து இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏசி சோர்ஸ் கூட நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு செங்குத்தாக ஒரு காந்த புலம் வந்து கொடுக்கப்படுது. இது இந்த படத்தில் நம்ம காமிக்கிறது இல்லை, பட் துகளுக்கு செங்குத்தாக இல்லையா, பார்ட்டிகளுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரி, அது எப்போவுமே எப்படி இருக்கும், பார்ட்டிகளுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்க மாதிரி நம்ம எப்போவுமே அதில் வந்து கொடுத்துட்றோம். இதோட மையத்தில், அதாவது இந்த D1 D2ங்கிற 2 Dsக்கும், இதை வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Ds அப்படின்னு வந்து சொல்கிறோம். 2 Dsக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த சோர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கிளை வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் இல்லையா. ஒரு நேர் மின்னூட்டம் பெற்ற துகளை அது கொடுக்குற மாதிரி 2 Dsக்கும் நடுவில் வந்து அதை வச்சுருக்காங்க. இந்த செட்டப் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஷின் முழுக்கவே ஒரு எவாக்குவேட்டர் சாம்பருக்குள்ளே வச்சுருக்காங்க இல்லையா. ஒரு உயர் வெற்றிடமாக்கப்பட்ட பகுதிக்குள்ளே தான் இதை வந்து நம்ம அமைப்பு வச்சுருக்கோம். இதுதான் இதனுடைய அமைப்பு. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். என்ன அப்படின்னா, 2 ஹாலோ மெட்டாலிக் கண்டெய்னர்ஸ் எடுத்துருக்கோம். அதில் ஒன்று D1 இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா D2. இது வந்து செமி சர்க்குலர் ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இது ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சோர்ஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்றோம். ஸோ ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சி ஏசி ஆசிலேட்டர் வந்து இதில் கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. இந்த 2 D1 D2க்கு நடுவில் ஒரு எஸ்ங்கிற ஒரு சோர்ஸ் வந்து இருக்குது. இட் இஸ் ரெடி டு ப்ரொவைட் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் திஸ் கம்ப்ளீட் மெஷினரி செட்டப் வில் பி இன்சைட் தி எவாக்குவேட்டட் சாம்பர். ஒரு உயர் வெற்றிடமாக்கப்பட்ட கலனுக்கு உள்ளே இந்த அமைப்பு முழுக்க வைக்கப்பட்டிருக்கு. இதை தவிர காந்த புலம்
துகளுக்கு செங்குத்தாக செயல்படும் வகையில் காந்தப்புலம் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம ஞாபகிச்சுக்கணும். ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். முதல்ல இந்த மூலத்திலிருந்து ஒரு நேர்மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் முதல்ல வெளியே வரும். இந்த துகள் வெளியே வரும்போது நீங்கள் கொடுத்துட்ருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு இந்த D1 அப்படிங்கிற இந்த பிளேட்டு நெகட்டிவில் இருக்கும் இல்லையா. இந்த D வந்து நெகட்டிவில் இருக்கும், இந்த D வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வர்றது வந்து ப்ளஸ் கியூ பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிள் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவ் பிளேட் அதை அட்ராக்ட் பண்ணும், அப்போ நேரடியாக இதை நோக்கி அது ஓடி வந்துடும். அடுத்த செகண்ட்லேயே என்ன ஆயிரும்னா இது பாசிட்டிவ் பிளேட் ஆயிரும், இது நெகட்டிவாக மாறிடும். அப்போ அகெயின் வந்து இது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும்னா பொலாரிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. இது இரண்டும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொலாரிட்டி சேஞ்ச் ஆகும்போது இந்த பார்ட்டிகிள் வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் ட்ராக் எடுக்க ஆரம்பிச்சு தொடர்ச்சியாக சுற்ற ஆரம்பிக்கும் இல்லையா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய பொருளுக்கு வந்து எப்பவுமே என்ன இருக்குன்னு நம்ம சொல்லலாம், அது மேலே சென்டிமீட்டர் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. மைய நோக்கு விசை அதன் மீது செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே மைய நோக்கு விசை எதன் மூலமாக கிடைக்குது அப்படின்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் மூலமாக கிடைக்குது. ஏன்னா துகளுக்கு செங்குத்தாக காந்தப்புலம் செயல்படுது, அதனால் துகள் தொடர்ச்சியாக வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பிச்சிருது. சரி, அப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ணலாம், சென்டிமீட்டர் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணலாம் இல்லையா. இந்த காந்த லாரன்ஸ் காந்த விசையை நம்ம மைய நோக்கு விசைக்கு சமப்படுத்த போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து லாரன்ஸ் விசையை நம்ம எந்த ஈக்குவேஷனில் எழுதுவோம், எஃப் ஈக்குவல் டு பி கியூ வி சைன் டீட்டா அப்படிங்கிற ஈக்குவேஷனில் நம்ம எழுதுவோம் இல்லையா. சரி, இங்கே டீட்டாவோட வேல்யூ என்ன, இங்கே டீட்டா ஈக்குவல் டு 90 degrees. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வந்து சார்ஜோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறனால டீட்டா வந்து 90 degrees. சரி, அப்போ டீட்டா 90 போட்டிங்கன்னா சைன் 90 degrees உங்களுக்கு என்ன ஆயிரும் இல்லையா, சைன் 90 degrees வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 1. நீங்கள் அப்போ என்ன எழுதலாம், எஃப் ஈக்குவல் டு பி கியூ வி அப்படின்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது சர்க்குலர் ட்ராக்ல சுற்றுறதுனால சார்ஜ் மேலே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஈக்குவேஷன் என்ன, எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் ஆர்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் ட்ராக், விங்கிறது வெலாசிட்டி, எம்ங்கிறது மாஸ் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல். இப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள், நான் ரெண்டுமே ஃபோர்ஸோட ஈக்குவேஷன்ஸ் தானே. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எழுதலாம். ஈக்குவேஷன் 1 என்ன, பி கியூ வி ஈக்குவல் டு, ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன, எம் வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஸோ வி அண்ட் ஸ்கொயர் வில் பி கெட்டிங் கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்குது, பி கியூ ஈக்குவல் டு எம் வி பை ஆர் அப்படின்னு வந்து எழுதலாம். இதில் ஆர் இங்கே கொண்டு வந்துட்டு பி கியூ டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு போங்க, ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், ஆர் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதில் எம் பிக்யூ எல்லாம் கான்ஸ்டன்ட், ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது நம்ம தான் சப்ளை பண்ணுறோம், அப்போ அது கான்ஸ்டண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகளும் அண்ட் சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகளும் மாறாது, அப்போ அதெல்லாம் கான்ஸ்டன்ட். இப்போ இது ரெண்டு வேரியபிள்ஸ் எப்படி, ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி, இதுதான் நமக்கு கிடைக்கிற முக்கியமான ரிசல்ட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் இல்லையா. அப்போ முதல்ல அந்த சார்ஜர் பார்ட்டிகள் சுற்றும் போது ஒரு சின்ன ட்ராக்ல சுற்றுவோம், சின்ன ரேடியஸோட ஒரு சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் பண்ணுவோம். பட் வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இமீடியட்டாக என்ன ஆக ஆரம்பிச்சிருது, அடுத்த ட்ராக்குக்கு மூவ் ஆயிரும். அந்த ட்ராக் வந்து முதல்ல இருந்ததை விட ரேடியஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் ரேடியஸ் ஆஃப் தி சார்ஜர் பார்ட்டிகள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்கிறனால ஃபைனலாக பார்க்கும்போது இந்த பாத்தை நம்ம ஸ்பைரல் ஆர் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் இல்லையா. தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வட்டப்பாதைக்கு அந்த துகள் வந்து வந்துருக்கு. அப்போ ஸ்பைரல் ட்ராக்குங்கிற ஒரு ட்ராக்குக்குள்ளே துகள் வந்து என்ட்ராயிருது அப்படின்னு வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ கடைசியாக துகளை எப்படி வெளியே எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க, அது வந்து டிஃப்ளெக்டர் பிளேட்டுன்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜர் பார்ட்டிகல்ங்கிறதுனால இங்கே ஹைலி நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் பிளேட்டு வச்சு நம்ம அந்த சார்ஜர் பார்ட்டிகளை வெளியே வந்து எடுக்க முடியும். ஏன்னா ஆப்போசிட் சார்ஜ் தான் அதை அட்ராக்ட் பண்ணும், ஸோ வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இந்த பிளேட் வந்து டிஃப்ளெக்டர் பிளேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அது நேரடியாக நீங்கள் எது மேலே மோத வைக்கணுமோ அதை அந்த சார்ஜர் பார்ட்டிகளை அந்த பார்ட்டிகள் மேலேயோ இல்லை அந்த டார்கெட் மேலேயோ மோதற்க அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இந்த டிவைஸ் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் வந்து அவங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அந்த கண்டிஷனோட பேர் என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன், ஒத்திசைவு நிபந்தனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒத்திசைவு நிபந்தனை அல்லது ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுத்தற அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிளோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம அப்ளை பண்ணுற இந்த பேட்டரியோட சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் ஆகும்போது தான் மேக்சிமம் ஸ்பீடில் அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போது நம்ம எப்போவுமே அந்த கண்டிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எது அப்படின்னா சார்ஜ்டு பார்ட்டிக்கிளோட சர்க்குலேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகணும்னா, நீங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்க வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்துட்ருக்க பேட்டரியோட ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவல் ஆகணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த சர்க்குலர் பாத்தில் ட்ராவல் ஆகிற அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிளுக்கு ஒரு முறை அது சர்க்குலர் பாத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, டைம் பீரியட், அது நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஒரு செகண்டில் அது எத்தனை முறை சுற்றும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அடுத்தது கைனட்டிக் எனர்ஜி, எவ்வளவு இயக்காற்றலோட அந்த சார்ஜ்டு பார்ட்டிகள் ரொட்டேட் ஆகுது. இந்த மூணு கண்டிஷன்ஸை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து டைம் பீரியட் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு நம்ம ஈக்குவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். சுற்றுக்காலம், ஒரு முறை வட்டப்பாதையில் சுற்றி வர அந்த துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், இல்லையா, டைம் டேக்கன் பை தி சார்ஜ்டு பார்ட்டிகள் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன். சரி, இப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டிங்கிற ஈக்குவேஷன்லேருந்து இதை நம்ம கொண்டு வரலாம். வெலாசிட்டிக்கு நமக்கு ஜென்ரலாக என்ன ஈக்குவேஷன் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னு தெரியும். இப்போ டைம் இங்கே மேலே கொண்டு வந்து வி டினாமினேட்டருக்கு எடுத்துருவாங்க, ஈக்குவேஷன் என்ன ஆகும், டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வெலாசிட்டின்னு எழுதலாமா. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னவாக இருக்கும், சர்க்குலர் ட்ராக்ல அது சுற்றி வருது, அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் தான் அது மேக்ஸிமம் ஆகக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ தட் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம், 2πr அப்படின்னு எழுதலாமா, ஏன்னா சர்க்குலர் பாத்தில் சர்க்கம்ஃபரன்ஸ் தான் டிஸ்டன்ஸ். சரி, இப்போ டிவைடட் பை V அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதுல R வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஏன்னா T equal to 2πv into R பதிலாக என்ன எழுதலாம், MV/BQ அப்படின்னு எழுதலாம். ஸோ வி அண்ட் வி வில் பி கெட்டிங் கேன்சல். அப்போ T equal to என்னென்னு எழுதலாம், 2πm டிவைடட் பை BQ அப்படின்னு எழுதலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன் பை தி சார்ஜ்டு பார்ட்டிகல் டு கம்ப்ளீட் ஒன் சர்க்குலர் மோஷன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் பீரியட். அப்போ சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து மாஸ் அதிகமாக வச்சிருந்துச்சுன்னா அது ரொட்டேட் பண்ணி முடிக்கிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும். அப்போது வெரி லெஸ் மாஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து ஈஸியாக சீக்கிரமாக சர்க்குலர் பாத்தை முடிச்சுட்டே இருக்கும். அப்போ அதை ஆக்சலரேட் பண்ணுறது ஈஸி. ரொம்ப ஹைலி மாஸ் வச்சுருக்கிற சார்ஜ்டு பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீக்வன்சிக்கு டெஃபினேஷன் என்ன, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் பர் செகண்ட், இல்லையா, ஒரு வினாடியில் முடிந்த சுற்றுகளின் எண்ணிக்கை. துகள் வந்து ஒரு வினாடியில் எத்தனை சுற்றுகளை முடிக்குதுங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அல்லது அதிர்வெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து ஃப்ரீக்வன்சி அல்லது அதிர்வெண் வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதிர்வெண்ணுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி ஈக்குவேஷன் தெரியும், F equal to சொல்லுவோம், 1/time period இல்லையா, சுற்றுக்காலத்தினுடைய தலைகீழி தான் இந்த இடத்துல அதிர்வெண். சரி, அப்போ F equal to என்னென்னு எழுதலாம், டைம் பீரியட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா, 1/time period என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, 2πm/BQ அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது மேலே வந்தால் என்ன ஆயிரும், BQ/2πm அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சியோட கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம், இயக்க ஆற்றல், துகளினுடைய இயக்க ஆற்றல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். சரி, இயக்க ஆற்றலோட பொதுவான ஃபார்முலா என்ன, ½mv2 இல்லையா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ½mv2. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ½mv விங்கிற வேல்யூ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்க ஈக்குவேஷன் R equal to mv/BQ அப்படின்னு நமக்கு தெரியுமா, இங்கே கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதிலிருந்து வி கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ V equal to இது மேலே கொண்டு வந்துருங்க, BQ R/m அப்படின்னு எழுதலாமா. இப்போ இந்த வியோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், விக்கு வேலை என்ன போடணும், BQ R/m தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ½mv2 இதை ஸ்கொயர் பண்ணுங்கள்,
க்யூ ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் டிவைடட் பை எம் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எம் ஸ்கொயர் வில் பி கெட்டிங் கேன்சர். ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும், பி ஸ்கொயர்ட் க்யூ ஸ்கொயர்ட் ஆர் ஸ்கொயர்ட் டிவைடட் பை டூ இன்டூ எம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றலினுடைய சமன்பாடு. ஓகே, இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரம்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க, லிமிடேஷன்ஸ். இதை பயன்படுத்துறதுல சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது இந்த டிவைஸை வந்து நம்ம பயன்படுத்துறதுல. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வேகத்துக்கு இதை முடுக்கி வைக்க முடியும். ஸோ மேக்சிமம் அதோட வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு வந்து லிமிட்டடு தான். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஹையஸ்ட் லெவல் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பண்ண முடியும். ஒரு சர்டன் ரேஞ்ச் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு மேலே ஸ்பீடை அதுக்கிட்டிருந்து நம்ம அப்டெயின் பண்ண முடியாது. சரி, இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளான எலக்ட்ரானெல்லாம் இதை வச்சு நம்ம ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ ஒன் மார்க்கில் ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன், எந்த சார்ஜ் பார்ட்டிகளை நம்ம சைக்ளோட்ரான் மூலமாக ஆக்சலரேட் பண்ண முடியாது. மோஸ்ட்லி நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸை நம்ம ஆக்சலரேட் பண்ண முடியாது. அப்போ அவங்க எக்ஸாம்பிளோட கேட்பாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்டிகல் கனாட் பி ஆக்சலரேட்டட் பை யூசிங் சைக்ளோட்ரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் தேடி பார்க்குற ஆப்ஷனில் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். சரி, இது வந்து ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது என்னென்னா, அன்சார்ஜு பார்ட்டிகளை ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பை யூசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் அதை பண்ணுறோம். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன எது மேலே ஆக்ட் பண்ணுவோம், சார்ஜு பார்ட்டிகல் வந்து பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் பண்ணால் க்ரியேட் ஆகிறது தான் இங்கே வந்து நம்ம மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இட் வில் ஆக்ட் ஒன்லி ஆன் தி சார்ஜு பார்ட்டிகல். இஃப் யூ ஆர் டேக் அன் தி அன்சார்ஜு பார்ட்டிகல், த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. சரி, அப்போ இந்த மூணு கண்டிஷன்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் தி சார்ஜு பார்ட்டிகல் வில் பி லிமிட்டட் and electron cannot be accelerated by using this device, and final condition வந்து என்ன சொல்கிறோம், அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் கேனாட் பி ஆக்சலரேட்டட் பை யூசிங் தி சைக்ளோட்ரான் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான, கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு க்வெஸ்சன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.